திசைகள். மேம்பாடும் தேன்னாடாக புகழப்படும் மட்டக்களப்பு மண்ணில் இன்று திசைகள் நுழைகிறது. இசையால் புகழ்பெற்று நாட்டாரியலால் தமிழளந்து முல்லை மருதம் நெய்தல் செறிந்ததும் தமிழரின் தாயக மண்ணுமாகிய மட்டு நகரின் புகழை பேச திசைகள் நுழையவில்லை. மாறாக கடல் அலைகளை விட கூரமாக தாக்கிய போரலை ஓய்ந்த பின்னர் இச்சமூகம் என்ன சிக்கல்களை சந்திக்கிறது என தேட வந்திருக்கின்றது. பின்தங்கிய கிராமங்களின் வாழ்வு சிக்கல்களை வென்றவர்கள் நகரை வந்தடைகின்றார்கள். நகர முடியாமல் தம் வாழ்வே ஊர்ந்து கிடக்கின்ற ஊர்களுக்குள் நுழைகிறது திசைகள். ஊர்களில் வாழ்வோர் நகரத்தவர்கள் அதிகம் சந்திக்காத பல்வேறு சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கிராமங்களில் பெரும் பிரச்சினையாக உருவெடுத்திருப்பது சிறுபராய திருமணங்கள். இன்றைய திசைகள் குழந்தைகளை பெறும் சிறுமிகளின் அவலங்களை பேச வருகிறது. அமைப்புகள் இருக்குது எங்களுடைய பகுதியில், டிவிஷனில். உதாரணத்துக்குன்னா விசிஆர்என்சின்னு சொல்லுவாங்க, கிராம மட்ட கண்காணிப்பு குழு, சிறுவர் கண்காணிப்பு குழு. இப்போ அந்த இதில் எங்களோட சில்ட்ரன்ஸும் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, பேரண்ட்ஸும் அந்த வில்லேஜ் லெவலில் இருக்க பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பகுதியும் சேர்ந்து சில தீர்மானங்கள் அல்லது பிரச்சனைகள் வரும்போது அவங்க எடுக்கிறது. அப்போ அந்த வகையில் அந்த அமைப்புகள் பிரதேச மட்டத்தில் சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க அதுக்குரிய கிராம மட்டங்களில் இருக்கிற பெண்கள் விமன் டெவலப்மெண்ட்டை டபிள்யூஆர்டிஎஸ் அந்த பெண்கள் கிராம மட்ட குழு, அப்போ இப்படியான அமைப்புகளோடு சேர்ந்து நிறுவனங்கள், கூடுதலாக நிறுவனங்கள் தான் முக்கியமாக இப்படியான வேலையில் கூட ஈடுபடுறது. அதுக்கு நாங்கள் அவங்களோட சேர்ந்து தான் செய்யலாம். சில ஏனென்றால் ஒன்று, நாங்கள் இனங்கொண்டு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் சட்ட ரீதியாக சில வேலைகளை செய்கிறதுக்கு அரசு அமைப்புகளுக்கு ஊடாகத்தான் நாங்கள் செய்யலாம். உதாரணத்துக்கு விடைவிலகல் என்றாலும் சரி, அல்லாட்டி இளம் வயது திருமணம் என்றாலும் சரி, ரிஜிஸ்டர் பண்ண போகிறது கவர்மெண்ட் சைடில், அரசாங்கம். அப்போ நாங்கள் அவங்களுக்கு ஏற்கனவே அதுக்கு முதலே நாங்கள் அப்படி அவங்களுக்கு ஒரு அறிவித்தல் கொடுத்தா அதை தடை செய்யலாம், அதுக்குரிய உத்தியோகத்தோடு நாடலாம். உதாரணத்துக்கு இன்றைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுலேயும் நாங்கள் போய் அரசு அமைப்புகளோடு சேர்ந்து தான் இந்த வேலையில் செய்கிறோம். ஆனால் கூடுதலாக நிறுவனங்கள் சிறுவர்களுடைய இளம் வயது திருமணம், செக்ஷுவல் அபியூஸ், அதே வேளையில் சிறார்கள் வேலைக்கு அமர்த்தப்படுதல், இப்படியான வேலை திட்டங்களில் அநேகமான என்ஜிஓஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த இது சர்வதேச நிறுவனங்கள், ஆனால் அவங்க வேலை செய்கிறது கூட எங்களுக்கு கூடாக, உள்ளூர் நிறுவனங்களுக்கு கூட தான் வேலை செய்கிறது. அப்போ அந்த வகையில் கூடுதலாக மக்களுக்கு விழிப்புணர்வு தேவை, அந்த கருத்தரங்கு கட்டாயம் தேவை. ஏனென்றால் அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை. இப்போ தாங்கள் படிக்கலைன்றதால் பிள்ளைகளை படிக்க விட வேணாம். இன்றைக்கு நாங்கள் போன இடத்துல நடந்த ஒரு பிரச்சனை, இந்த பிள்ளைகளுக்கு அஞ்சாம் ஆண்டு அந்த இடத்துல இருக்குது, ஆறாம் ஆண்டு படிக்கிறதுக்கு அந்த சிஆர்பிஓக்கள் நாங்கள் வேலை செய்தால் கூட தாய்மார் எல்லாரும் அழ தொடங்கிட்டாங்க. என்னென்னா, பிள்ளையை விட்டு பிரியலை, பிள்ளைகளை கொண்டு போகாதீங்க வெளியிலன்னு. அப்போ அந்த அளவுக்கு அவங்களோட அறிவு மட்டம் கீழே தான் இருக்குது இன்னும். ஏனென்றால் பிள்ளைகள் படிக்கணும், படிக்கிறதுக்குரிய வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே உதவினாலும் கூட பெற்றார்கள் அறிவு கீழே இருக்குது. அதால் இந்த விழிப்புணர்வுன்றது கட்டாயம் தேவை. அப்போ அதைத்தான் நாங்கள் இப்போ இந்த இவங்களோட அமைப்புகளுக்கு கூட செய்கிறது ஒன்று, இவங்களுக்கு கூட செய்கிறோம். மற்றது நாங்களாக ஸ்ட்ரீட் ட்ராமா, அதாவது தெரு நாடகம், அது கூட நாங்கள் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் இந்த பிள்ளைகள், அந்த கிராம பிள்ளைகள் நாங்கள் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அது கூடவும் நாங்கள் அந்த விழிப்புணர்வை கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு. இதை விட துண்டு பிரசுரங்கள், இப்போ நீங்கள் பார்த்தது, அந்த துண்டு பிரசுரங்கள் ஊடாகவும் நாங்கள் அவங்களுக்கு இப்படியான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். அவர் இளம் வயது திருமணம் என்று சொல்கிறது வந்து உண்மையிலேயே அது ஒரு பாரிய பிரச்சனைக்கு பிள்ளைகள் முகம் கொடுக்குதல். ஆனால் அவங்களுக்கும் அந்த அனுபவம் இல்லாததால் போய் திருமணத்தை செய்கிறாங்க. சில விட பெற்றோர் பைபூசாக கொண்டு முடித்து வைக்கிறாங்க. அதுதான் ஆக பெரிய பிரச்சனை. மட்டக்களப்பு மாவட்டத்தின் 14 பிரதேச செயலக பிரிவுகளில் ஒன்று மண்முனை மேற்கு பகுதி.
யுத்த காலத்தில் பல்வேறு விதமான அழிவுகளையும் இழப்புகளையும் சந்தித்த பகுதியாக மண்முனை மேற்கே சொல்ல முடியும். தான் பட்ட காயங்களில் இருந்து மெல்ல மெல்ல விடுபட அது முயற்சிக்கின்றது. ஆனாலும் போர் வந்த வடுக்கள் இன்னும் நீக்கப்படாமலேயே இருக்கின்றன. காந்திநகர், பாவத்கொடிச்சேனை, பன்சேனை, உன்னிச்சை, நெல்லூர், பத்தரைக்கட்டை, ஆயித்தியமலை போன்ற கிராமங்கள் இன்றும் அதிக வெளித்தொடர்புகள் அற்ற நிலையில் இருக்கின்றன. கஷ்டத்தால் 16 வயசில் கல்யாணம் கட்டினேன். கட்டி அவர் செத்துட்டாரு. அவர் ஒரு பொம்பளை பிள்ளை அவர் வந்து 3 வயசு அவர் சாவக்குள்ளே. பிறகு நான் இப்போ திருமணம் செய்து அவருக்கு 63 வயசு. இப்போ எனக்கு கஷ்டம், பிள்ளைகளை படிப்பிக்கணும். வேண்டத்தால் நான் இப்போ வீட்டு வேலைக்கு போய் நான் உழைக்கிறேன். எங்கட வேறு பிள்ளைகளை பார்த்து வீட்டு இருக்கிறார். ஸ்கூலுக்கு அனுப்பிது இவன் 2 வயசு ஆள் அவள் வச்சு இருக்கிறார். அரசாங்கத்து உதவி எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. வேணுமெண்டா ஒரு வீடு தந்திருக்கிறாங்க, சமத்தி முத்திரையா, ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. தொடர்பற்று மூடப்பட்ட இக்கிராமங்களின் இருளில் அதிக சமூக அவலங்கள் புறப்படுப்பதை காண முடிகிறது. கிழக்கிலங்கையின் இப்பகுதியில்தான் அதிகளவிலான சிறுவராய திருமணங்கள் பதிவாகின்றன. சிறுவயது திருமணம் என்று சொல்லும்போது 14 வயதிலிருந்து 18 வயதுக்குட்பட்ட சிறுமியர்கள் திருமணம் முடிக்கின்றனர். இத்திருமணங்கள் பெற்றோரின் சம்மதத்துடனோ அல்லது அவர்கள் அறியாமலோ நடந்தேறுகின்றன. சிறுமிகள் பெரும்பாலும் தம்மை விட 5-15 வயது அதிகமான ஆண்களை மணம் முடிக்கின்றனர். ஏற்கனவே திருமணமான ஆண்கள் கூட சிறுமியர்களை மனம் முடிக்கும் கொடுமைகளை இப்பகுதியில் காண முடிகின்றது. அரசாங்கத்தால் ஹோம்போட்டுப்பட்ட குரூப் தான் இந்த விசிஆர்எம்சி, வில்லேஜ் சைல்டு ரைட்ஸ் மானிட்டரிங் காமிட்டின்னு சொல்லி, சிறுவர் கண்காணிப்பு குழு கிராம மட்ட. அதில் ஜிஎஸ் இருக்கிறார், பிரின்சிபல் இருக்கிறார், எங்களோட பிள்ளைகள் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, டபிள்யூஆர்டிஎஸ் ஆர்டிஎஸ்ல உள்ள அங்கத்தவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ அப்படியான மாதத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் அங்கே நடக்கும் கட்டாயம் அந்த கிராம மட்டத்தில். அப்போ அங்கே வர இஷ்யூஸில் இப்படியான பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக இப்போ முதல்ல விட ஓரளவுக்கு, நாங்கள் சொல்லல 100% நாங்கள் சக்ஸஸ்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கிறோம். ஆனால் மக்களுக்கும் தெரியுது யாரோட தொடர்புகள்னு. இப்படியான பிரச்சனையான நேரம் நாங்கள் அவங்களுக்கு அந்த அவங்களோட தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கிறோம். அப்போ அந்த உரியாக்களோடு செய்தால் நாங்கள் அதுக்கு அவங்களுக்கு உடனே அந்த அரசு உத்தியோகத்தர்களுக்கு நாங்கள் அறிவித்து, அல்லாட்டி அரசு உத்தியோகம் அவங்க நேரடியாக கதைச்சு இப்படியான பிரச்சனையை தடுக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரேசிலகத்துலேயும் இப்போ இதுக்கண்டு தனிப்பட சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு பிரேசிலகத்துலேயும் 3 பேர் போட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களும் கூடுதலாக போகிறாங்க. அதே நேரத்தில் தூர இடங்களில் இப்படியான பிரச்சனை வார நேரம் தூரடங்களுக்கு அவங்களுக்கு போக முடியாது. அப்போ அந்த நேரம் என்ன செய்கிறோம்டா, நாங்கள் சிலவில் அவங்களுக்கு ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இப்போ போராக்கள் சிலவில் பிரச்சனையாக இருந்தால் அந்த பிள்ளைகளை கொண்டு வரையில அது மோட்டர் சைக்கிளில். இப்போ நாங்கள் அந்த ஏரியாவில் இது 3-வீலர் ஒழுங்கு செய்து வச்சுருக்கிறோம். அப்போ எங்களோட உத்தியோகஸ்தரும் அந்த சிறுவர் நடந்த உத்தியோகஸ்தரும் அந்த 3-வீலரில் அந்த இடத்துக்கு போய் உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு விட தாமதமாகினால் அது கூடிடும். ஆனால் அப்படியான நேரங்களில் எங்களோட ஒரு உத்தியோகம் அவங்களோட உத்தியோகம் சேர்ந்து போய் அந்த அப்படியான தீர்வுக்கு சிலதுக்கு போலீஸ் தேவைனா போலீஸையும் கூட்டி கொண்டு போகிறோம். அப்படி ஒரு வாய்ப்பையும் நாங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அப்போ இப்படியான பல முறைகளால் நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம் இதை குறைக்கிறது. இலங்கை விவாக சட்டமானது பெண்ணொருவர் 18 வயதையும் ஆண் 21 வயதையும் எட்டிய பின்னரே திருமணம் முடிக்க முடியும் என்று சொல்கிறது. ஆனால் இந்த சட்டங்கள் இங்கு செல்லுபடியாவதில்லை. அறியாமையும் வெளியுலகு தெரியாமையும் இதற்கான காரணங்களாகின்றன. போதுமான கல்வி அறிவு இல்லாதவர்களாகவும் சமூகம் சார்ந்த விழிப்புணர்வை எட்டாதவர்களாகவுமே இப்பகுதியின் பெருமளவு மக்கள் காணப்படுகின்றனர். இங்கு நடக்கும் பல திருமணங்கள் பதிவு செய்யப்படாதவையாகவும் காணப்படுகின்றன. ஏன் இத்தகைய சிறுவர் திருமணங்கள் நடக்கின்றன? நீண்ட காலத்திலே ஒரு 35 வருட யுத்தத்துக்கு பின்னரான மீள் குடியேற்ற நடவடிக்கைகளை திட்டமிட்ட முறையிலே நாங்கள் மேற்கொண்டிருந்த போதும் அந்த சமூகங்களுக்குள்ளே ஊடறுத்திருக்கின்ற பல பிரச்சனைகள் இதுவரை முழுமையாக தீர்க்கப்படாதவையாக இனம் காணப்பட்டுள்ளது. அதிலே மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இரு விடயங்கள் இங்கு இருக்கின்றன. ஒன்று வந்து இளவயதிலே ஏற்படுகின்ற திருமணம், அடுத்தது பிள்ளைகள்
பாடசாலை கல்வியிலே விட்டு இடைவிலகி செல்வது, அத்தோடு இளவயதில் ஏற்படுகின்ற கற்பம் தரித்தல், இந்த பிரச்சனைகள் நீண்டகால அடிப்படையிலே ஒரு ஆரோக்கியமற்ற உள ரீதியாக பலமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கும் என்ற ஒரு அச்சம் எல்லோருடையும் காணப்படுகின்ற காரணத்தினால் இதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் உட்பட பல்வேறு சர்வதேச உள்நாட்டு சமூக நிறுவனங்களோடும் அரசு சார்பற்ற நிறுவனங்களோடும் இணைந்து தற்போது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான 5 வருட திட்டத்தை நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். யுத்த காலத்தில் தமது பிள்ளைகளை பாதுகாக்கும் பொருட்டு அதிக பெற்றோர் வயது பாராமல் தம் பிள்ளைகளுக்கு மனம் முடித்து வைத்தனர். பொருளாதார நெருக்கடியும் பெண்களுக்கான பாதுகாப்பும் தான் அடுத்து காணப்படும் அடிநாதமான காரணியாய் அமைகின்றது. அதாவது, பெரும்பாலான பெற்றோர் தமது சிறுமிகளை வீடுகளில் தனிமையில் விட்டுவிட்டு கூலி வேலைக்கு செல்கின்றனர். இச்சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி சில இளைஞர்கள் குறித்த சிறுமியர்களை தவறான நடத்தைக்குட்படுத்த முயல்கின்றனர். காதலுக்கும் முறையற்ற சிறுவயது கற்பங்களுக்கும் இவை இட்டுச் செல்கின்றன. பிள்ளைகள் பலரின் எதிர்காலம் இதனால் பாழடைந்து விடுகின்றது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அம்மா விட்டு அப்பா பிரிஞ்சிட்டாரு. எனக்கு நான் பிறக்கிறதுக்கு முந்தையே பிரிஞ்சிட்டாரு அப்பா. அப்போ அம்மா கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்தேன். அப்போ இப்போ வெளிநாடு போகிறதுக்கு வந்த இதில் அம்மா வெளிநாடு போய் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் கட்டிங்கண்ணா 18 வயசில். அதுக்குள்ள ஒரு குழந்தை பிள்ளை இருக்குது 7 மாதம். இப்போ திருப்பி வந்த அம்மா திருப்பி போயிட்டாவோ சரியான கஷ்டம். வறுமை காரணமாக பாடசாலை இடைவிலகலும் இங்கு பெரும்பாலும் நிகழ்கின்றன. பிள்ளைகளுக்கான உயர்கல்வியை தர இங்கு பல பெற்றோரால் முடியவில்லை. அதற்கு 2 காரணங்களை இனம் காண முடிகிறது. முதலாவது, பெற்றோரிடம் போதுமான பணவசதி இல்லாதிருப்பது. அடுத்து, இப்பகுதிகளில் ஆரம்ப நிலை பாடசாலைகள் மட்டுமே இருக்கின்றன. உயர்கல்வி அல்லது 2 நிலை கல்வியினை கற்பதற்கு சுமார் 15 கிலோமீட்டர் வரை பயணிக்க வேண்டியுள்ளது. அதற்கான போக்குவரத்து வசதிகளும் காணப்படவில்லை. மாணவிகள் தனிமையில் பயணிக்க வேண்டியிருப்பதனால் பெற்றோர் அவர்களை மேற்கொண்டு கற்க விடுவதில்லை. பாடசாலை இடைவிலகலுக்கான மற்றொரு காரணமாக ஒழுங்காக பாடசாலைக்கு போகாதிருப்பதும் ஒன்றாகும். பெரும்போக நெல் அறுவடை காலத்தில் பல மாணவர்கள் சுமார் 1 மாத காலத்திற்கு பாடசாலைக்கு செல்வதில்லை. சக கூலியாக செயற்படுவதும் வீட்டு வேலைகளை பொறுப்பேற்பதும் அக்கால பணிகளாக அவர்களுக்கு இருக்கின்றது. பெண் பிள்ளைகள் வீட்டு குழந்தைகளை அக்காலத்தில் பராமரிக்கின்றார்கள். இதனாலும் பாடசாலை இடைவிலகல்களும் அறியாமையும் அதன் வழி ஏற்படும் சமூக சிக்கல்களையும் இங்கு காண முடிகின்றது. இந்த இளவயது திருமணத்துக்கு காரணம் பாடசாலைகள் வந்து அவர்களுடைய பிரைமரி எடியூகேஷன் செகண்டரி எடியூகேஷனுக்கு பிறகான பாடசாலை கல்வியை தொடர்வதற்கான கட்டமைப்பு வசதி வந்து பல இடங்களிலே அருகி காணப்படுகின்றது. இதனாலே இந்த பிள்ளைகள் அந்த தங்களுடைய உயர்கல்வியை தொடராமல் வீடுகளிலே தங்கி நிற்கின்ற நிலைமையும், பெற்றோர்கள் வெளிநாட்டுக்கும் அல்லது வேலைக்காகவும் அவர்களை வீடுகளிலே தனியே விட்டு செல்வது பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையின் காரணமாக இந்த இளவயது திருமணங்கள் பல இடங்களிலே நடைபெற்றிருக்கின்றது. எனவே இந்த இளவயது திருமணங்களின் ஊடாக அவர்கள் ஆரோக்கியமற்ற ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தள்ளப்படுகின்றார்கள் என்பது பொதுவான ஒரு அபிப்பிராயமாக இருக்கின்றது. எனவே இதற்காக நாங்கள் தற்போது பல அறிவுறுத்தல் நிகழ்ச்சிகளை கிராம மட்டங்களில் நடத்தி வருகின்றோம். பாடசாலை செல்லாது வீட்டில் முடங்கிவிட்ட பெண் பிள்ளையை தொடர்ந்து பாதுகாக்கவும் பராமரிக்கவும் முடியாத நிலையே பாலிய திருமணங்களை தூண்டுகின்றது. இப்பகுதியில் பல குடும்பத் தலைவியர்கள் பணமீட்டும் நோக்கில் மத்திய கிழக்கிற்கு வீட்டுப் பணிப்பெண்களாக செல்வதை அறிய முடிகின்றது. இது குடும்பத் தலைமையை அவ்வீட்டின் சிறுமிகளின் கைகளுக்கு தருவதோடு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தையும் அவர்களுக்கு தருகின்றது. அவர்கள் காதல் வயப்படவும் அவசர திருமணம் முடிக்கவும் இதுவே காரணியாக அமைகின்றது. கிராமமே ஒரு வறுமை தான், பார்வைக்கு தெரிய மட்டும் நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், எல்லா இடமும் முதல் வந்து மண் வீடு தான் இருந்துச்சு. இப்போ இந்த யுத்தம் நடந்ததுக்கு பிறகு வந்து அங்கங்கே கல் வீடு மின்னுது. அதுவும் முழுசாக அந்த பூசி பெயிண்ட் அடித்த மாதிரி டவுன் பகுதியில் விட குறைவு. ஆனால் அந்த யுத்தம் டைமுகளில் வந்து இந்த வீட்டு தலைவன் வந்து அநேகமான இடத்துல தொழிலுக்கு போனாக்கள் இல்லை. அந்த தொழிலுக்கு போனாக்கள் இல்லாத காரணத்தினால அவங்க தேடி பார்த்தும் இல்லை. அதனால் அந்த வீட்டு தலைவி தான் அந்த பிள்ளைகளையும்
இந்த குடும்பத்தையும் பொருட்படுத்தி நடத்துகிறாவு. இங்கே தொழில் செய்கிற நேரத்தில் இங்கே வந்து விவசாயம்தான் அநேகமாக இருக்குது. விவசாயம் வந்து பார்க்க போனால் அந்த சீசன் சீசனுக்கு அந்த உங்களுக்கு பார்வைக்கு தெரியுமா நினைக்கிறான் வேளாண்மை மற்றது கச்சான் சோழன் அதெல்லாம் இருக்குது. அந்த தொழிலுக்கு போகக்குள்ளேயும் வருமானம் காணாது. அதில் கொஞ்சம் பிச்சை கொடுக்குற மாதிரி நெல் கொடுப்பாங்க, செஞ்ச வேலைக்கு காசு கொடுப்பாங்க, அது வந்து அந்த வருமானம் காணும் அவங்களுக்கு. அந்த வருமானத்தை எடுத்துக்கொண்டு இங்கே அவங்க சாப்பிட்றதுக்கும் சீட்டு கட்டுறதுக்கும் இப்போ எல்லோரும் அநேகமாக நிறுவனங்கள் வந்து லோன் கொடுக்குறாங்க. அந்த லோனை வந்து இவங்க சாப்பிடாட்டியும் கட்டணும். அந்த லோனை கட்டுனா இவங்களுக்கு வீட்டில் இந்த நல்ல உடுப்பாக நல்ல சாப்பாடாக சாப்பிட்றதுக்கெல்லாம் இவங்களுக்கு அந்த அந்த வருமானம் காணாது. அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, சுற்றி வளைச்சி எங்கேயோ எப்படியோ யோசித்து என்ன செய்கிறாங்க, வெளிநாடு போகிறதுக்கு வலிக்கிறாங்க. வெளிநாடு போக வலிக்கிட்டாலும் இப்போ தான் இந்த குடும்ப பின்னணி அறிக்கையை எடுத்து இவங்க பாதுகாப்பாக புலம்பெயர் ஒரு திட்டம் ஒன்று அமலுக்கு வந்திருக்கு. ஆனால் இதுக்கு முதல் வந்து பதிஞ்சு போகிறான்ட்டு சொன்னால் என்னென்னு தெரியும், சட்ட ரீதியாக போகிறான்ட்டுன்னு சொன்னால் என்னென்னு தெரியும். ஊருக்குள்ளே ஒரு ஆள் வந்து மோட்டர் சைக்கிளில் வாராருன்னு சொன்னால் இவர் தானே வழி அனுப்புகிறாளாம்னு சொன்னால் கிராமத்தை பொறுத்த அளவில் அவர் தான் வந்து ஏஜென்ட். ஆனால் ஜனங்களுக்கு அவர் தான் ஏஜென்ட், மோட்டர் சைக்கிளில் வரவர். அப்போ இந்த ஏஜெண்ட்டை வந்து இந்த அம்மா நம்புறாகும், நம்பி என்ன செய்கிறாவன்ட்டு சொன்னால் உடனே வெளியே போகிறதுக்கு வலிக்கிறா. அவருக்கு தெரியும் கிராமத்துக்கு வந்தாருண்டா கஷ்டப்பட்ட குடும்பங்கள் அவருக்கு தெரியும். அவர் என்ன செய்கிறாரு, இப்போ வந்து காசு கொடுக்குறாங்க. காசு கொடுத்தோன்னே 5000 10000 காசை கொடுத்தோன்னே இந்த அம்மாவுக்கு காசை கொடுத்து கொஞ்சம் ஐஸ் வைக்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய கதை பேஜெல்லாம் வச்சோடனே இவங்க இந்த கதை பேஜுக்கு ஓ போக்குள்ளையும் காசு தராங்க, அங்கே எம்பி 30000 சம்பாதிக்கலான்ற ஒரு இதில் வந்து வலிக்கிறாங்க. வலிக்கிட்டு அங்கே போனோடனே ஆனால் இவங்களுக்கு சொன்ன மாதிரி வேலை சம்பளம் எல்லாம் அங்கே இல்லை. அங்கே வந்து கஷ்டமான ஒரு வீடொன்று கிடைக்குது, கஷ்டமான வீடாக துன்புறுத்தல் நடக்குது அவருக்கு. சம்பளம் மாதம் மாதம் ஒழுங்காக கொடுக்குறாங்கல்ல, அப்படி எப்போ 2 மாதம் 3 மாதத்துக்கு அந்த சம்பளத்தை கொடுத்தாலும் என்ன நடக்கும்னு சொன்னால் அவள் என்ன செய்கிறாவோ, இந்த பிள்ளையே விட்டு போட்டு போயிருக்காவோ, இந்த பிள்ளையால விட்டு போட்டு ஒரு அவளை ஒரு வயதுக்கு ஒன்று அம்மாவை இருக்கலாம், அவட்ட அந்த பிள்ளையால கொடுத்து போட்டு போன உடனே அந்த அம்மா என்ன செய்கிறா, கொஞ்சம் காலத்துக்கு தான் அவங்க கொஞ்சம் தைரியம் இருக்குது சமைச்சு கொடுத்து பார்க்குறதுக்கு. இனி இந்த பள்ளிக்கு போகிற வயது வந்த பிள்ளை இங்கே இருக்குது, அந்த பிள்ளையும் பள்ளிக்கு போகக்குள்ள அந்த பிள்ளை வந்து தாயிர கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. தாயிர கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாததுலேருந்து இவன் என்ன செய்கிறான் சொன்னால், பள்ளிக்கு போகக்குள்ளே ஒரு பறவை மாதிரி சுதந்திர பறவை மாதிரி திரிகிறாவு. சுதந்திர பறவை மாதிரி திரிஞ்சவொடனே இப்போ ஆண் பிள்ளை ஆம்பளை பிள்ளைகளோட கதைச்சா இப்போ சுதந்திர பறவைன்னு சொன்னால் இப்போ அந்தபடியான ஒரு லவ் ஏற்படலை அம்மாவுக்கு. அப்போ இளவயது திருமணம் நடக்கிறது காரணம் வந்து இதாகத்தான் இருக்குது. இப்போ தாய் வந்து கணவர் இழந்தோடனே வீட்டு தலைவன் இறந்தோடனே அவள் தொழிலுக்கு வலிக்கிறாவோ, வலிக்கிறதா இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பு இல்லை அதிலிருந்து இந்த பிள்ளைகள் என்ன செய்துகள், கல்வி இடைவிலகல் விடுறாங்க, கல்வியை விடுறாங்க, கல்வியை விடுறாங்க, விட்டு போட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு பொடியனை தேர்ந்தெடுத்து அவங்களாக விரும்பி அவங்களாக 14-15 வயசுலேயே ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க. 9வது வகுப்பு 10வது வகுப்பு தான் கூடிய அளவு படிக்குது. ஆனால் இதில் வந்து 18 வயது 19 வயதுன்ட்டு சொன்ன பிள்ளைகள், ஆனால் 14 வயசும் 15 வயசும் கல்யாணம் கட்டின பிள்ளைகள் தான் இது. நான் ஃபஸ்ட்டுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்குள்ளே நான் கதைக்கிறேன், நான் கதைச்சு கேட்குறத எல்லா டீட்டெயிலும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் என்ன பொறுத்த அளவு இளவயது திருமணத்துக்கு காரணம் வந்து வறுமை மற்ற வந்து தவப்பன் இல்லை, பாதுகாப்பு இல்லை, இது ரெண்டும் தான் காரணமாக தெரியுது. அடுத்து கணவனை இழந்த குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை பார்க்க வேண்டும். ஆண்களின் வருமானமும் பாதுகாப்பும் இல்லாத இக்குடும்பங்கள் தமது சிறுவயது பெண் பிள்ளைகளை அவசரமாக மனம் முடித்துக் கொடுக்கின்றன. தந்தை இருந்தும் அவர் மதுவு கடுமையாக இருக்கும் நிலையில் அத்தகைய குடும்பத்திலும் இத்தகைய பாலிய திருமணங்கள் நிகழ்கின்றன. மதுவு கடுமையான தந்தையால் எழும் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற திருமணம் என்னும் முடிவினை சிறுவிகள் கையில் எடுக்கின்றனர். இவ்வாறு பல்வேறுபட்ட காரணிகள் சிறுவராய திருமணத்திற்கு செல்வாக்கு செலுத்துவதை அறிய முடிகின்றது. சிறுவராய திருமணத்தினால் பல்வேறு சமூக ரீதியான பிரச்சனைகள் இனம் காணப்பட்டுள்ளன. சிறுமியர்கள் உரிய வயதினை அடைய முன்னர் திருமண பந்தத்தில் இணைவதனால் அவர்களது திருமணம் சட்ட ரீதியாக பதிவு செய்ய முடியாது போகின்றது. பதிவற்ற திருமணத்தில் தன்னோடு இணைந்த பெண்களை பல ஆண்கள் கைவிட்டு விடுகிறார்கள். கைவிடப்பட்டவர்களால் எதுவும் செய்ய முடிவதில்லை. கைவிடப்பட்ட சிறுமி தனக்காகவோ அல்லது பிள்ளை இருந்தால் அதற்காகவோ உழைத்து வாழும் சிரமத்திற்குள் தள்ளப்படுகின்றாள். இந்த பிரதேசத்தில் உள்ள சிறுமிகளை திருமணம் முடித்த ஆண்கள் 1 மாதமோ அல்லது 2 மாதமோ மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்துவிட்டு வேலை நிமித்தமாக மத்திய கிழக்கிற்கு சென்று அங்கு 2 வருடங்கள் தங்கிவிடுகின்றார்கள். இந்த காலத்தில் பெண் மனதிலும் ஆண் மனதிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு தமது திருமண பந்தத்தை தன்னிச்சையாக கைவிட்டு வேறு மன வாழ்க்கைக்கு செல்கின்ற நிலையும் காணப்படுகின்றது. இது பெண்ணின் எதிர்காலத்தை பொறுத்த மட்டில் பாரிய மனரீதியானதும்
சமூகம் சார்ந்த பிரச்சனைகளையும் பொருளாதார பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி விடுகின்றது. பெண் பிள்ளைகள் சிறுவயதில் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதனால் பிறக்கும் குழந்தைகள் உரிய ஆரோக்கியத்தை பெறுவதில்லை. உரிய பராமரிப்புகள் குழந்தைக்கு கிடைக்காது போகின்றன. இதனால் குழந்தை ஆரோக்கியமற்ற வளர்ப்பிற்குள் தள்ளப்படுகின்றது. சில வேளைகளில் பெண்கள் பிள்ளைகளை பெற்ற பின்னர் பொருளாதாரத்தை நோக்காக கொண்டு வெளியிடங்களுக்கோ அல்லது மத்திய கிழக்கிற்கோ செல்வதனால் அவர்களது பிள்ளைகள் தாயின் அன்பு அரவணைப்பு இல்லாது வளர நிர்பந்திக்கப்படுகின்றது. இது பிள்ளையின் மனதில் பாரிய உளவியல் தாக்கமாக ஏற்பட்டு அது பிற்காலத்தில் பாரிய சமூக பிரச்சனையாக மாறிவிடுகின்றது. சிறுபராய திருமணங்களுக்கான தீர்வுகள். சிறுபராய திருமணம் என்பது ஒரு தனிப்பட்டவரின் பிரச்சினை அல்ல, மாறாக அது சமூகத்தில் பலரை இணைக்கும் சமூக பிரச்சனையாக மாறிவிடுகின்றது. ஆகவே இத்தகைய பிரச்சனையை பொதுவான மட்டத்தில் நோக்கி சகல தரப்பினரதும் ஒத்துழைப்போடு தீர்க்கப்பட வேண்டும். மாணவர்கள் மத்தியில் கல்வி அறிவினையும், பெற்றோர்கள் மத்தியில் விழிப்புணர்வுகளையும், ஆசிரியர் மட்டத்தில் பொறுப்பினையும் ஏற்படுத்த வேண்டும். அத்தோடு கிராமங்கள் அபிவிருத்தி செய்யப்படல் வேண்டும். பாடசாலைகளின் மட்டங்கள் தரமுயர்த்தப்படுவதுடன் மாணவர் இடைவிலகல்களை தடுப்பதற்கு மாகாண மட்டத்தில் பாரிய நிகழ்ச்சி திட்டம் அவசியமாகின்றது. குடும்ப தலைவியர்களுக்கு சுயதொழில் வாய்ப்பு மற்றும் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு என்பவற்றை ஏற்படுத்துவதன் மூலம் தாய்மாரின் வெளிநாட்டு பயணத்தினை தடுத்து நிறுத்தலாம். இது குடும்ப பாதுகாப்பு ஏற்படுத்தி சிறுபராய திருமணங்களை தடுக்க உதவும். மேலும் சிறுவர் உரிமைகள், சிறுவர் பாதுகாப்பு என்பன தொடர்பில் பிரதேச செயலகங்கள் பணியாற்றினாலும் இன்னும் அவை வலுப்பெற வேண்டும். மாணவர்கள் மத்தியில் கல்வி கற்பதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி மாணவர்களை பாதுகாத்து அவர்களின் எதிர்காலத்தை சிறப்படைய வைப்பதற்கு அரசியல்வாதிகள் முன்னின்று உழைக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது. ஆதவனின் திசைகள்.